ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்ட்னர்ஷிப் சாப்டரில் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் ஒரு ப்ராப்ளம் ஒன்று. வெண்ணிலா அண்ட் ஐஸ்வரி ஆர் பார்ட்னர்ஸ். வெண்ணிலா ட்ராஸ் 5000 அட் த பிகினிங் ஆஃப் ஈச் ஹாஃப் இயர். இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் அட் 4%. சரியா கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் கேட்டிருக்காங்க யூஸிங் ஆவரேஜ் மெத்தட். ஸோ இப்போ இதில் வந்து ரெண்டு இருக்குது, ஆவரேஜ் மெத்தட்னு ஒன்று இருக்குது, ரெண்டு என்ன சொல்லலாம் கீவேர்டு அப்படிம்பாங்க. அதாவது ரெண்டு நம்ம வந்து கரெக்டாக அந்த கேள்வியை புரிஞ்சுன்ட்டு ஆன்சர் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஆவரேஜ் பீரியடுங்கிறது ஒன்று, அப்புறம் ஈச் ஹாஃப் இயருங்கிறது டம். சரியா ஓகே, அந்த ஃபார்முலா வந்து புக்கில் கொடுத்துருக்கு. ஃபார்முலா வந்து அட் த பிகினிங் ஆஃப் ஈச் ஹாஃப் இயர்னா 9 மல்டிப்ளை பண்ணும். ஆனால் இந்த 9 வந்து எப்படி வந்ததுன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து இப்போ வந்து 1 ஜனவரி அன்றைக்கி ட்ராயிங்ஸ் பண்ணால் எவ்வளோ மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க? 12 பண்ணுவாங்க. நான் ஜனவரி டு டிசம்பர் கரெக்டா? அதே 1 ஜூலை இருக்குல்ல, ஈச் ஹாஃப் இயர் அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து 6 வரும். அதுக்கு ஜூலை டு டிசம்பர், 12 வந்து ஜான் டு டிசம்பர், இது வந்து ஜூலை டு டிசம்பர். ஓகேயா? இப்போ 12 + 6 போட்டால் 18 வரும். அப்போ 1 வருஷத்துக்கு 18, அதை ஆவரேஜ் பண்ணானே அந்த இதான் இப்படிதான் வந்தது 9 இதுதான் ஆவரேஜ். அதாவது டோட்டல் மந்த்ஸ் ஆவரேஜ் பீரியட் ஈக்குவல் டு 9. சரியா? இப்போ நம்ம சம் வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 4%, அப்புறம் ட்ராயிங்ஸ் ஈக்குவல் டு 5000 ட்ராப் பண்ணுறாரு, 2 ட்ராப் பண்ணுறாரு. அப்படின்னா 5000 × 2 ஈக்குவல் டு 10000, இது 4% பர்சன்டேஜ் இதில் போட்டுடுறேன், ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. 4%, அப்புறம் ஆவரேஜ் பீரியட் ஈக்குவல் டு 12, அதாவது 9 × 12 ஆவரேஜ் பீரியட் ஈக்குவல் டு 9 × 12. அப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? 10000 × 4 / 100 × 9 / 12 இதுதான் ஃபார்முலா. நான் வந்து முதல்ல அதை நமக்கு தெரிகிற மாதிரி போட்டுறேன், அடுத்து காப்பி பண்ணிடுறேன். அதை எவ்வளோ வரும் ஆன்சர்? 300 வரும். இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்கு, அதாவது ஆவரேஜ் பீரியட் கொடுத்துருக்கு, அப்புறம் பிகினிங் ஆஃப் ஈச் ஹாஃப் இயர். ஹாஃப் இயர்னா என்ன? 6 ஒரு தடவை. அப்போ 1 ஜனவரி ட்ரா பண்ணேன்னா 12, 1 ஜூலை ட்ரா பண்ணேன்னா 6 தான் ட்ராயிங்ஸ். ரெண்டுத்தையும் கூட்டினா 18. இப்போ 18 வந்து ஆவரேஜ் பண்ணானே 2 வகுத்தானே 9. இதுதான் அந்த புக்கில் கொடுத்துருக்க ஃபார்முலா. அட் த பிகினிங் ஆஃப் ஈச் ஹாஃப் இயர்னால் 9 மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. சரியா? இன்ட்ரெஸ்ட் தெரியும், ட்ராயிங்ஸ் எவ்வளோன்னு தெரியும். இப்போ நம்ம இந்த 9 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 3 சேர்த்து மல்டிப்ளை பண்ணானே வர ஆன்சர் வந்து 300. இதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ். சரியா? யூஸிங் ஆவரேஜ் மெத்தட். இதை நீங்கள் செம்ம போட்டு பாருங்கள். சந்தேகம் இருந்தானே கமெண்ட்ஸில் கேளுங்கள். நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் அடுத்த செம் பார்க்கலாம். சரியா? தேங்க்யூ.